Hello friends, sambar video channel ku ungale varavekiren ellarum eppadi irukinga friends iniki namba enna video paaka porom appadina veetlaye sambar podi eppadi prepare pandrathu abingiradhu dhaan indha video la namba paaka poranga ovvorum ovvoru vidhama sambar podi prepare pannuvaanga சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியில் அரிசியை வறுத்து போடுவாங்க அரிசி ஏன் வறுத்து போடுறாங்க அப்படின்னா வந்து திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடும் சாம்பாரோட டேஸ்ட்டை கம்மி பண்ணிடும் ஸோ நான் இதில் வேறு ஒரு பொருள் வந்து வறுத்து நான் போட்டிருக்கேன் அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் 100 கிராம் வரமிளகா 100 கிராம் வரமல்லி 20 கிராம் வரம்பருப்பு 20 கிராம் கடலைப்பருப்பு 20 கிராம் வெள்ளை உளுந்து இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நான் என்னங்கிறத நான் வறுக்கும்போது நான் காமிக்கிறேன் அடுத்து 10 கிராம் ஜீரகம் 10 கிராம் வெந்தயம் 10 கிராம் மிளகு 5 கிராம் அளவு பெருங்காயம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ தாங்க நம்ம அரைக்க போகிற பொருட்கள் கிராம் கணக்கில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ண முடியாத அப்படின்னா நீங்கள் வந்து டம்ளரை வந்து கணக்கெடுத்துக்கோங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட் டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் மல்லி மிளகா ரெண்டையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அது இதில் வந்து 1/5 வந்து பருப்பு வகைகள் அந்த பருப்பு வகைகள் எடுக்கிறதுல பாதி அளவு வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் ஜீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கிற பருப்பு வகைகளில் பாதி இதுதான் மெஷர்மெண்ட்டு கிராம் கணக்கு வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க வாங்க ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஏன் தனித்தனியாக வறுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதமாக வந்து வறுபடும் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா போடுறப்ப சிலது வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடும் ஸோ நம்ம ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகா மிளகாவை ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது லைட்டாக வந்து மிளகாய் சூடானச்சுன்னா கூட போதும் உங்களுக்கு நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வரமிளகாய் வறுத்தாச்சு அதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம் அடுத்து வரமல்லியை வறுத்துக்கலாம் 100 கிராம் வரமல்லி இதை நல்லா வாசனை வரும் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க மல்லி வாசனை வந்துருச்சு அதையும் தனியாக எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு 20 கிராம் கடலைப்பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க கடலைப்பருப்போட வாசனை வந்துருச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து துவரம்பருப்பு 20 கிராம் துவரம்பருப்பு அதையும் வறுத்துக்கலாம் இது 20 கிராம் வெள்ளை உளுந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வாசனை வந்துருச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மிளகு 10 கிராம் அதையும் வாசனை வரை வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்து ஜீரகத்தை வறுத்துக்கோங்க ஜீரகம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து வெந்தயம் 10 கிராம் வெந்தயம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தீங்கன்னா போதும் அப்பயே உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிச்சிடும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயத்தையும்
மிக்சியில் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை தனியாக வறுத்தீங்கன்னா கருப்பாயிடும் பவுடருன்றதுனால. இதுதான் நான் சேர்க்க போகிற ரகசியமான ஒரு பொருளுங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. பாசிப்பருப்பு தான். மோஸ்ட்லி யாரும் பாசிப்பருப்பை சாம்பார் தூளில் சேர்க்க மாட்டாங்க. இந்த பாசிப்பருப்பை சேர்க்கறதுனால சாம்பார் வந்து திக்காகுங்க. அரிசிக்கு பதில் நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேன். இதுவும் நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கலாம். கருக விடக்கூடாது. எல்லா பொருட்களையும் வறுக்கும் போதும் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சூடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து சாம்பார் பொடி வந்து கருத்து போயிடும். நல்லா ஆறிடுச்சுங்க எல்லா பொருட்களுமே, வறுத்து வச்ச எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா மிளகா வந்து சரியாக அரைபடாது. ஸோ ஃபஸ்ட்டு மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம மற்ற எல்லா பொருட்களையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரசப்பொடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. குறைன்னு இருந்தாலே வந்து பரவாயில்ல. பட் சாம்பார் தூளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஜலிச்சிடணும். ஒரு ஜல்லடை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அரைபடாததெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். சூப்பரான சாம்பார் தூள் ரெடியாயிருச்சுங்க. நல்ல கமகமன் வாசனை. இதில் நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். இதில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாம்பாருக்கு வந்து தூள் வந்து கம்மியாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் இதை வந்து வேறு எந்த ஒரு பொருளுமே இதில் நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். உங்களுடைய சாம்பாரோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். சூப்பராக சாம்பார் டேஸ்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் பொடியை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.